அப்ப எனக்கு 7 வயசு. பெருமாள் இருந்து அங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். பிறகு ஜப்பானுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் சண்டை போர் நடந்துச்சு. எல்லா சொத்து சுகமெல்லாம் அங்கே போட்டுட்டு வெறும் ஆள் தான் நாங்கள் தப்பிச்சு வந்தோம். மாட்டு வண்டி 40னா மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தோம். அப்போ எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் சித்தப்பா, என் தம்பி எல்லாத்தையும் போட்டுட்டு வெறும் அழுந்த மாட்டு வண்டியில் வந்தோம். பகாங்கட்டைன்னு ஒரு ஊர், அந்த பகாங்கட்டையில் வந்து ராத்திரியில் வண்டி இறக்கி போட்டாங்க. சாப்பாடு இல்லை. 3-6 மாடு, காளை மாடு, பசுமாடு 10, ஆடு 30 ஆடு எல்லாத்தையும் வயக்காட்டில் விரட்டி விட்டுட்டு 2 மாடு மாத்திரம் வண்டி பூட்டி வந்தோம். வரும்போது பெருமாக்காரன் வந்து கத்தியை பிடிச்சிக்கிட்டு எங்களை வெட்டுறதுக்கு வரான். நம்ம ஆளுங்க வந்து வேறு கம்பு தான் வச்சுருப்பாங்க. அவங்க கத்தி பக்கத்தில் வந்து தான் வெட்டணும். இவங்க தூரத்தில் இருந்தே குத்தி தள்ளிடுவாங்க. தள்ளவும் ஒருத்தனு கிட்டே வர முடியாது. ஊடால் வண்டி போகும். இந்த பக்கம் இந்த பக்கம் வேல்கம்பு வச்சுக்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா கீழே நடந்து வரும், சித்தப்பா வண்டி ஒத்திக்கிட்டு வரும். அப்போ பீமனானும் பெரிய டவுனு. பீமனா வரைக்கும் தான் வண்டி வந்துச்சு. அப்புறம் அங்கே 1 வாரம் இருந்தோம். வெள்ளைக்காரங்கள்ட்ட வந்து காசு கொடுத்தா கொடுக்க முடியல, இப்படியே கீழே எரிஞ்சிடுறான். அப்போ சீனாக்காரன் வந்து ஒரு ரயில் ஏறி இவனுக்கு உதவிக்கு வந்திருக்காங்க. வெள்ளைக்காரனுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க. நானும் போய் கை ஏந்துனேன். அப்போ சீனாக்கார வண்டியில் ரயிலில் இருந்துக்கிட்டு என்னை கையாடு போட்டு கூப்பிட்டாங்க. போனேன், காசு கொடுத்தாங்க. அதில் இருந்த பையக பூரா காசை கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்தேன். பாட்டு இன்னும் போடு எப்படின்னா, திரும்பி போனால் அந்த பையங்க பூரா சிரிக்கிறாங்க. அப்புறம் பீம்னாக வண்டி மாடு அங்கேயே சும்மா விட்டுட்டு பூட்ஸ் வண்டி இருக்குல்ல அதில் ஏற்றி விட்டுட்டேன். வெள்ளக்கரை அதில் வந்து மாந்தலன்னு அது பெரிய தலைநகரம், அதில் வந்து இறங்கணும். என் குண்டு போட்டு பூரா அழிச்சிட்டேன். அந்த டவுனை அழிக்கவும் அங்கேருந்து மணிவான்னு பெரிய டவுன், மணிவாய்க்கு நடக்க விட்டுட்டான். நடந்தோம். அந்த மணிவாய்க்கு போகவும் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஊசி போட்டாங்க. அப்போ சித்தப்பா போய் அப்பா போய் ஊசி போட்டு வாடான்னு சொல்லிச்சு. இவர் போகவும் நடு வழியில் வாழ்த்துல போய் விழுந்துட்டார். அப்படியே அப்பா போனது எடுத்து முதல்ல போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி கட்டி போட்டிருந்தான். வெள்ளக்காரன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க. போட்டு பாட்டியும் அப்பாவும் அங்கே இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் நம்ம கூட வந்தவங்க பக்கத்தில் இருப்போம். சாப்பாடு இல்லை. என்ன பண்ண, அங்கே ஒரு அடுப்பு கூட்டி அரிசியை போட்டு கஞ்சியாக காய்ச்சி வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டோம். வெள்ளக்காரன் வந்து என் கையை பிடிச்சி குலுக்குனேன். இந்த கஞ்சி தான் குடிக்கணும், வேறு ஒன்றும் திங்காதீங்கன்னு ஜாடை போட்டு சொன்னேன். சரி சரின்ட்டேன். 15 அந்த ஆஸ்பத்திரியில் அவரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் படகுல ஏற்றி விட்டுட்டான். 60 பேர் அந்த படகுக்கு. தம்பி நானும் சித்தப்பா 3 பேர்த்தையும் ஒரு ரூம் இருக்கு அந்த படகுல கீழே. அந்த படகுல இறக்கி விட்டுட்டாங்க. பாட்டி நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரணுமுடா, நான் மேலே தான் உட்காருவேன்ட்டு. அப்பா பார்த்த பாட்டி சரின்னு அவங்க 2 பேரும் மேலே உட்காருவாங்க, நாங்கள் 3 பேர் உள்ளேயே உட்காந்துருப்போம். 18னா கழிவான்னு அந்த ஊரில் கொண்டாந்து இறக்கிட்டான். அங்கே இறக்கி நடக்கிறோம் அந்த கழிவாய்ங்கிற ஊருக்கு. நடந்த 4 பாய் மெத்தப்பாய் கட்டி என் தலையில் வச்சுட்டாங்க. சுமந்துக்கிட்டு அப்பா கூட வரேன். அப்பா
சாப்பாடு ஒரு பக்கம், தம்பியை ஒரு பக்கம் காவட்டு போட்டு நடந்து கொண்டுட்டு வருவார். நான் பின்னாடியே ஓடி வந்துடுவேன். சித்தப்பாவும் பாட்டியும் பதறாமல் நடந்து வருவாங்க. அப்புறம் எனக்கு நடக்க முடியலை, காலெல்லாம் வலிக்குதுப்பா, நான் நடக்க முடியாது, நீ இப்போ நான் பதறாமல் வரேன்னு செருப்பு கொடுத்தாரு. இதை போட்டுட்டு வாமான்னு அது போட்டால் காலெல்லாம் புண்ணா போச்சு. வேண்டாம்ப்பா, நீ போப்பா, நான் பிறகு வரேன் அப்படின்ட்டு கொண்டு போய் தம்பியும் அங்கே விட்டுட்டு திரும்பி ஓடி வந்து என்னையை தூக்கிட்டு போனார். அங்கே ஒரு வாரம் இருந்தோம். எனக்கு கால் வலி, நான் நடக்க மாட்டேன், அதுலேருந்து நடக்கணும் ஏழு மலை சரின்ட்டு அங்கே இருந்தோம். வெள்ளக்காரன் கொண்டு வந்து ஆர் போகுது பெரியார், நாங்கள் வந்தார் வெறும் பணமாக கொண்டு போய் அந்த ஆற்றில் கொட்டிட்டான், கொடுக்க முடியல. அதில் பக்கத்தில் இருந்ததெல்லாம் முங்கி முங்கி எடுத்தாங்க. நான் ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்துட்டேன் முங்கி. அப்புறம் அப்பா கிட்டே போய் சொல்லுவேன், அப்பா வந்துன்னு எடுத்தார். எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எனக்கு இன்னும் நடக்க முடியாதுப்பா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வெறுமாக்காரன்னு வண்டி வர சொன்னாங்க. 3 ரூபா. அங்கேதான் காகாமுக்கு தேசம். ஒருத்தன் வந்து 5 அடி இருக்கிறான், துணிமணி இல்லாமல் இருந்திருக்காங்க. இனி நம்ம இந்தியாக்காரர் வர்றாங்கன்ட்டு அவன் துணி கொண்டு வந்து, வேட்டியும் இல்லை, கோமணந்தான் ஆம்பளைகளுக்கு போகிறான். பொம்பளைக்கு கயிறு சட்டை, மலையிலேயே குடியிருக்காங்க. சரின்னு அவன் கொண்டு போய் அவன் பேசின இடத்துல கொண்டு போய் விடலை, இடைவெளியிலே விட்டுட்டான் அந்த பெருமக்காரன். அப்போ அந்த பேச்சு நல்லா பேசுவார், அவ்வளவுதான், நான் கொண்டு வருவேன், அதுக்கு மேலே நான் வரமாட்டேன்ட்டான். சரின்னு அங்கேருந்து நடந்து போனால் இருட்டாக போச்சு, பெரிய ஆறு போகுது. அந்த ஆற்று மேட்டில் மணலில் ஒரு குடுசு, எங்கள் கூட ஒரு ஆள், நம்ம ஆளுக ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டார். அந்த குடுசுன்னு அந்த காக்காமுக்கு தேசக்காரன் அரிசி கொண்டு வந்து போட்டான். எங்களுக்கு அரிசி இல்லை. அவன் என்ன செஞ்சான், அப்பாவை கூட்டிகிட்டு போனான், நான் அங்கே இருக்க அரிசியை தாரேன் அப்படின்னு போயிட்டார். அப்பா என்ன பண்ணி வைக்கிறேன்னு கூட போயிட்டேன்னு பாட்டி அழுகுது. போய் அவன் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்கான். அது கொண்டு வந்து அந்த ஆற்று மேட்டில் வச்சு சாப்பாடு ஆக்கி, நானும் தம்பி அந்த எங்கள் கூட வந்த அந்த பையன் அந்த குடிசில் படுத்துட்டோம். இவங்க ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, புலி வந்து தண்ணி குடிக்குது அந்த ஆற்றுல, கொட கொட கொடன்னு தண்ணி குடிக்குது. எங்களை அருவம் இல்லாமல் படுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சோறு வைக்க வெள்ளக்காரன் நம்ம ஆளு அங்கங்கே தங்கி இருப்பாங்கன்ட்டு கொண்டாந்து குண்டு போட்டான், வேட்டு வச்சான். அந்த வேட்டுக்கு இந்த புலிக்கு ஆனே எல்லாம் ஓடி போயிடும். அந்த ராத்திரி அந்த இதில் படுத்துருந்துட்டு காலையில் நடந்தோம். ராத்திரி ஆக்குன சோறு காலையில் சாப்பிட்டு நடந்த உச்சி மலைக்கு ஏறி திரும்பி கீழே இறங்கணும் அசாமுக்கு போகிறதுக்கு. அப்படியே 7 நாள் அதில் நடந்தோம். 7 மலை, 1 மலை, 1 மலைக்கு 1 தான் இறங்க முடியும். அதுலேயும் இந்த பாயை சுமந்துக்கிட்டு தான் போகிறேன் இவங்க கூட, அப்பா கூட. அப்புறம் டிமாப்பூர் அங்கே போய் நின்று, அங்கே போனால் அரிசி கொண்டு வந்து போட்டோம். கேம்பு கட்டியிருந்தோம், அந்த கேம்பில் தங்கியிருந்தோம். நிறைய பேர் இருந்தாங்க. 6 பக்கத்தில் போகுதோ அங்கே தான் அவனுக்கு கேம்பு கட்டுவான். அப்புறம் அங்கே போய் இருக்கவங்க ஒரு தம்பிக்கு காய்ச்சல், ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு, அதில் எங்கள் ரெண்டு பேர் தம்பி ஒருத்தர் நீ இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. போகும் 3 பஸ்ஸு வந்து அரிசி இதெல்லாம் போட்டுட்டு இங்கே தங்கியிருந்த ஆளுகள்லாம் ஏற்றிட்டான். அப்படி அப்போ வந்து தம்பியை தூக்கிட்டு என்னையை கூப்பிட்டுட்டு போய் வண்டியில் பாட்டியே
எல்லாத்தையும் ஏற்றுட்டு சித்தப்பாவை ஏற்ற மாட்டேன்ட்டான். அவன் கல்யாணம் இல்லை இல்லை, அவன் நடந்து வரட்டும் அப்படிங்கிறான். பின்னாடி இருந்த பஸ்ஸுக்காரன் இன்னும் ஊரால் விட்டுட்டு போகாட்டி என்ன அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணார், அண்ணே எனக்கு காசு கொடுன்னே நான் நடந்து வரேன்னு, முட்டப்பா கிட்டே இருடா அப்படின்னு சத்தம் போட்டார். வண்டி எடுக்கவும் அப்படியே தூக்கி வண்டிக்குள்ளே போட்டார். சித்தப்பாவை போட்டு அப்படியே டிமாப்பூர், டிமாப்பூரில் போய் இறங்கி அன்னைக்கு ராத்திரி அங்கே சமையல் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க இந்த பட்டாளத்தில் சேர்ந்து இருந்திருக்காங்க. அவர் மூணு நாளாக சாப்பிடாமல் எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கார். அவரும் மெல்ல வந்தார். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறவங்கன்னு, நாங்கள் தேனி பக்கம் போகணும், நானும் அங்கேருந்து தான் வந்தேன், தெரியாமல் ஏன் நான் இருக்கேன், சாப்பிட மூணு ஆகுதுன்னு, சரி இரு சாப்பிடுவேன்ட்டு உங்கள் சோறு இரு ஆக்கி அவருக்கு போட்டு எங்கள் கூடையே வந்துடு, அப்படி வர முடியாது, பார்த்துட்டா உங்களுக்கு கஷ்டம் எனக்கும் கஷ்டம், நான் எப்படியாவது ஊர் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்ட்டார். அவருக்கு சோறு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். மறுநாள் காலையில் டிமாப்பூர்லேருந்து இந்த மண் சுமக்கும் வண்டி ரயில் அதில் ஏற்றி போட்டார். அப்புறம் கல்கத்தா ரயிலில் ஏறிட்டோம். நாங்கள் அஞ்சு பேர்த்துக்கு ஒரே டக்கு, அஞ்சுனா பிடிச்சிச்சு கல்கத்தா வந்து சேர. உடல டேஷன்களில் நிற்கும் ரயில், இங்கிட்ட இருந்து சுண்டல் அவளுக்கு காப்பி, இந்த பக்கம் இருந்து கொண்டு வந்து உங்கள் டக்கில் உயிர் போட்டுருவாங்க, அது எவ்வளவு திங்க முடியும். இப்படி அஞ்சு நாளும் அவங்க போட்ட காப்பியில் அந்த சுண்டல் அது தின்னுட்டே தான் வந்தோம். அப்புறம் கல்கத்தாவில் வந்து இறங்கி ஒரு வாரம் அந்த சோறும் சாப்பிட முடியாது, அவங்க தான் ஆக்கி போடுறாங்க. என்ன பண்ண வெள்ளக்காரன், நீங்கள் அங்கே போய் கிராமத்துக்கு போகணும் இல்லை, காசு கொடுக்குறேன் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அப்பாவுக்கு காசு, வேட்டி சட்டை, பாட்டிக்கு சேலை, எனக்கு கவுனு எல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், அப்பையே கவுனு தான் போட்டுட்டு வந்தேன். இங்கே இங்கே வந்து எல்லாம் சிரிப்பாங்க, கவுன் போட்டு வந்துரு வெள்ளக்காரத்தி அப்படிம்பாங்க. அப்படியே இங்கே அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு மெட்ராஸுக்கு போனோம். மெட்ராஸ்லேயும் தம்பிக்கு டவுசரு எல்லாம் சட்டை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு வேட்டி சட்டை, பாட்டிக்கு சேலை, பூரா கலர் தான் கொடுத்தாங்க. எனக்கு அங்கே பாவாடை சட்டை கொடுத்தாங்க, அங்கேயும் பணம் கொடுத்தாங்க மெட்ராஸில். அதை வாங்கிக்கிட்டு அப்படியே மதுரைக்கு ரயில் ஏற்றி விட்டுட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சீக்கு கிடையாது, தம்பிக்கு ஒன்றும் ஒன்றும் கிடையாது, பாட்டிக்கும் இல்லை அப்பாவுக்கும் இல்லை. திருச்சியில் வந்து ரயில் நின்றுச்சு. திருச்சியிலேருந்து பொட்டினோம், தயிர் பொட்டினம் கட்டி கட்டி ரயிலுக்குள்ளே போட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், பசிக்கு ரெண்டு எடுத்து சாப்பிட்டேன், காய்ச்ச வந்துருச்சு. மருதையில் கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு ஊசி ஈசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேருந்து தேனிக்கு, தேனியில் நம்ம ஆளுங்க கடை வச்சுருந்தாங்க, காப்பி கடை. அங்கே போனோம், அங்கேயும் போய் தயிரை ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் அந்த கடைக்கு ஊர்லேருந்து பால் கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டது அப்பா. அப்புறம் பாலகிருஷ்ணத்துலேருந்து வண்டி, கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு மூணு நாலு பேர் வந்தாங்க. நாங்கள் நடந்து போய் அரண்மனை புதூர்ன்னு இருக்குல்ல, அப்போ ஆற்றுல இறங்கி தான் போகணும். அங்கே ஒரு ஓடை காய்ச்சல் வந்து எனக்கு நடக்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த மணலில் படுத்துட்டேன். வண்டியும் வந்துடுச்சு, அப்படியே வண்டியில் ஏறி போனால் பாலகிருஷ்ணத்தில் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ரெங்கோன்லேருந்து வர்றாரு ஐயப்பன் நாயக்கர் அப்படின்னு. அப்புறம் போனேன், எங்கள் அத்தை அவங்கெல்லாம் அழுதாங்க. அப்போ என்ன இந்த முட்டிருப்பேன், முடிக்கு கால் விளக்கி வரும், அந்த பெருமாவை தண்ணிக்கு அப்படி வளரும்.
அவங்க இப்படியெல்லாம் செடகிட ஒன்றும் போட மாட்டாங்க. அப்படியே சீவுனது இவ்வளவு நீட்டம் இருக்குது சீப்பு, அதில் வச்சு அப்படியே சுற்றிக்கிடுவாங்க. சேலம் கட்ட மாட்டாங்க, கயிறு சட்டை தான். பாட்டு பாடுங்க. பாட்டு பாட்டு பாட்டா? என்ன பாட்டு பாடுறது? என்ன பாட்டு தெரியும் பாடுறதுக்கு? தீன கருணாகரனே நடராஜா நீல கண்டனே, நின் அருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருள் மௌன குருவே. கரணே நடராஜா நில கண்டனே, மீனலோசனி மணாளம் ஆடும் சபாபதே, தீன கருணா கரணே நடராஜா நீல கண்டனே. பாரதத்தை விரசத்தி அலையுழிப்போம், நம் பாக்கியத்தை காத்தவை வைராக்கியம் வைத்து பஞ்சாய சேலை கட்டப்பாரும் வேலையே. வீட்டு நிலை நோட்டு நூலை போட்டிடும் வீரே, புகர் தாட்டிடும் வீரே, புண்ணியம் மேட்டிடும் வீரே, பொதுமானவரே காந்தி சாதகரே. அது தாத்தா சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இன்னி என்ன பாட்டு இருக்கு? நல்ல பாட்டு அது. நம்ம வீட்டில் அங்கே பர்மாவில் அவர் எங்கள் கூட இருந்தார். அவர் தான் காந்தி மேலே பாட்டு படிக்க சொல்லி கொடுத்தாரு. மறந்துட்டேன். அங்கே ரெங்கோனில் பெருமாவில் நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு 10-15 பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தாரு. 1வது தான் படித்தேன். அப்படியே தான் சண்டை நடந்து வந்துட்டோமே. அவர் இங்கே தான் வந்து தான் சேர்த்தார். அந்த வைத்தியர் தாத்தா பெருமா போயிச்சு நல்லா பேசுவார். எனக்கு தெரியாது பாட்டிங்கிறவங்க இங்கே அவங்க அம்மஜி எப்படிம்பாங்க. சாப்பாட்டுக்கு தமிழ் சவா அப்படிம்பாங்க, சோறு சாப்பிடுங்கிறதுக்கு. அரிசிக்கு சா, தீப்பெட்டுக்கு மீஜி, சுரக்காய்க்கு பூதி, கத்திரிக்காய்க்கு கையாத்தி, அப்புறம் பிறகு என்னென்னமோ சொல்லுவோம். வெத்தலைக்கு கூ, பாக்குக்கு கூந்தி, போயிலைக்கு சோ, சுண்ணாம்புக்கு டோ. அதுதான் எனக்கு தெரியும்.